சாமி ஸ்கொயர் திரு விமர்சனம், சாமியின் வேட்டை தொடரும் அப்படின்னு படம் முடியும் போது ஒரு லைன் போடுறாங்க சார். அதுதாங்க உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான அறிவிப்பாக இருக்கு. ஏன்னா ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு தெரிச்சு ஓர ரசிகர்களை படத்தில் பார்க்க முடியுது. படம் முடிஞ்சு வெளியில் வர ரசிகர்களை பார்க்க முடியுது. விக்ரம் படம் டைரக்டர் ஹரி படமாச்சேன்னு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஆர்வமாக தியேட்டருக்குள்ள நுழையிறாங்க. படம் பார்த்து வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் கண்களில் ஒரு மிரட்சி, ஒரு தொலைந்து போன மகிழ்ச்சி, அப்படி ஒரு டென்ஷன் ஆகி ஐயோ ஆளை விடுங்கடா அப்படின்னு ஓடுறான். அப்போ தான் அவங்கள சோதிக்கிற மாதிரி படம் முடிஞ்சு என்டைட்டில் போடுறாங்க, சாமியின் வேட்டை தொடரும் அப்படின்னு. அந்த வார்த்தைகள் திரையில் அப்படி மின்னும்போது ரசிகன் அப்படியே தியேட்டரில் காலி கிளம்பிடுறாங்க எல்லாரும். சாமி முதல் பாகத்தில் திருநெல்வேலியில் வந்து வில்லனை கோட்டா சீனிவாச ராவ் அவரை எரித்து கொண்டுட்டு போகிறாரு காவல்துறை அதிகாரி விக்ரம். அவருடைய கர்ப்பிணி மனைவி தான் ஐஸ்வர்யா ராஜேஷ். முதல் பாட்டிலேருந்து நடிகை திரிஷா இருப்பாங்க, இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ். இவங்களை கொல்றதுக்காக இலங்கையிலிருந்து இந்தியா வராரு வில்லன் பாபி சிங்கா. ஏன் வராருன்னா அந்த முன்னாள் கொல்லப்பட்டார் இல்லையா வில்லன் கோட்டா சீனிவாச ராவ் அவருடைய பையன், அதாவது கொல்லப்பட்ட வில்லனின் மூணாவது மனைவியாக வரும் சுதாசுந்தரனோட மகன். இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டுட்டு போயிடுறாரு பாபி சிங்கா. அப்போ இறந்து கிடக்கும் அதை உயிர் தப்பிச்சு எப்படி எழுந்திருக்கிறார் விக்ரம், அப்பா விக்ரம். மனைவி ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து கர்ப்பிணியாக இருக்காங்க, அவரோட வயிற்றை கிழித்து தன்னோட குழந்தையை எடுத்து மருத்துவமனையில் சேர்த்துட்டு அப்பா விக்ரம் செத்து போயிடுறார். மருத்துவமனையிலிருந்து குழந்தையை வாங்கி வளர்க்குறார் டெல்லி கணேஷ், அவர் தான் தாத்தா இல்லையா. மகன் அவர் வந்து மகன் விக்ரம் வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் விக்ரம் வந்து ஐபிஎஸ் தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்து வேலைக்கு போகிற சமயத்தில் அவருக்கு வந்து திருநெல்வேலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க. ட்ரான்ஸ்ஃபரில் போஸ்டிங் அங்கே தான் போடுறாங்க. அது ஏன் என்னன்னு எதுக்குமே தெரியல, டெல்லியிலேருந்து ஆர்டரு. அப்புறம் வந்து அவர் என்ன செய்கிறாரு, பாபி சிம்மாவை வந்து தன்னோட அப்பா அம்மாவை கொண்ட பாபி சிம்மாவை கொன்று பழி தீர்க்கணும்னு முடிவு பண்ணுறாரு. கொன்னாரா பழி தீர்த்தாரா எப்படி கிளைமாக்ஸ், இதுதான் சாமி ஸ்கொயரோடைய ஒன்லைன் ஸ்டோரி. சாமி ஃபஸ்ட்டு பார்ட்டு முதல் பாகத்தில் இருந்தோட விறுவிறுப்பு, மென்மையான ஒரு காதல் காட்சிகள், விவேக்கோட காமெடி, அப்புறம் வில்லனுடைய நடிப்பு, பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது மாதிரி இதுவும் சூப்பராக இருக்குமே அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா புஷ்வானம். என்னாச்சுங்க விக்ரமுக்கு, எப்படிப்பட்ட கலைஞர் அவர், இந்த மாதிரி படத்துலலாம் எப்படி அவர் நடிக்கிறாரு, எப்படி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாருன்னு தெரியல. ஏன்னா அவர் பேர் வாங்கி தருதோ இல்லையோ, இந்த மாதிரி படம்லாம் வந்து பேரை கெடுத்து விட்டுரும். அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறமைசாலி அவர். அதே மாதிரி இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க, கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க, பிரபு இருக்காரு, டெல்லி கணேஷ், எவ்வளோ திறமையானவங்க இருந்தும் படம் வந்து ஒரு மனசில் ஒட்டலைங்க. அப்புறம் பெரிய எரிச்சல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமெடின்ற பேரில் சூரிய நடத்துகிற கலைபரங்கள் ரொம்ப எரிச்சல் ஏற்படுத்துது, ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது. ஏண்டார் வர்றாருன்ற மாதிரி இருக்குது சத்தம், அது ஒரே இறைச்சல், சத்தம் போட்டு கத்தி பேசுனா காமெடி நினச்சிட்டு இருக்கார் போல இருக்கு. சாரி சார், சூரி சார் சாரி. ரெண்டாவது ஒரு பெரிய இம்சம், அந்த வசனங்களை கேட்கவே முடியலைங்க, அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இறைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, சகிக்கல. அந்த பாட்டு நல்லா இருக்கு, அதிரூபனே, மெட்ரோ ரயில், அந்த மாதிரி பாட்டுல இருந்தாலும் நல்லா இருக்கு, ஒரு தடவை கேட்கலாம். இசை வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். படத்துக்கு வந்து பலம் சேர்க்கிறது வந்து ஒளிப்பதிவு தான், சினிமாட்டோகிராஃபி தான். பரபரப்பு விறுவிறுப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுது ஒளிப்பதிவு வெங்கடேஷ் சங்கராஜ். எடிட்டிங் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தன்னோட திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார் வி டி விஜயன் சார். இந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணி நடிகர் சூர்யாவை போட்டு வச்சோம்னா சிங்கம் அப்படின்ற படத்தோட அந்த அடுத்த பாட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சேம், அதே கெட்டப்பு, அதே சீனு, அதே ஏரியா, அதே வில்லன். பொதுவாக சாப்பாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த ஊறுகாய் கொஞ்சம் கொடுப்பாங்க டேஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு. அப்படிதான் அந்த படத்தில் வந்து சண்டைக்காய்ச்சி, பரபரப்பு, துரத்தல், வேகம் எல்லாமே அந்த ஊறுகாய் மாதிரி இருக்கும் படத்தை மூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் சாப்பாடு முழுக்கவாகவே நீங்கள் ஊறுகாய் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அது எப்படி இருக்கும் சார்? டைரக்டர் சார், ஹரி சார் சொல்லுங்கள். திகட்டது மட்டும் இல்லைங்க, நெடியே தாங்க முடியாமல் எரிச்சலும் சேர்ந்து அப்படி கொல்லுது. இவ்வளோ கலைபுரங்களுக்கு பின்னாடியும் கூலாக சாமியின் வேட்டை தொடரும்னு என் டைட்டில் கார்டு போடுறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க மிகப்பெரிய கொடுமை. ரொம்ப ட்ரை பண்ணி எவ்வளவோ முயற்சி செஞ்சு லாஜிக் அப்படின்னு கழட்டி வச்சுட்டு மூளையெல்லாம் கழட்டி வச்சுட்டு சும்மாவது பார்க்கலாம் படத்தை அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறோம், ரசிக்க முடியுதான்னு பார்க்குறோம், முடியவே முடியல. ஐயோ சாமி, முடியவே இல்லைங்க. ஆளை விடுங்க சாமின்னு சொல்லிட்டு படம் பட்ட வெளியில் ரசிகர்கள் ஓடி வராங்க. நாங்களும் அதே தான் சொல்கிறோம், எங்களை ஆளை விடுங்க. நன்றி. திரை விமர்சனம், பனியன் சிட்டி நியூஸ்.